இடைவெளியில் டீஷர்ட்டை கலட்டி அதிகாரியின் முகத்தில் எறிந்த ஹரின் பெர்னாண்டோ. தேர்தல் பிரசாரங்கள் அனைத்தும் திங்கள் நள்ளிரவுடன் நிறைவு பெற்றன. இவ்வாறான நிலையில் பரபரப்பான பிரசாரங்களுக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கடந்த 11 திகதி திங்கட்கிழமை அவரின் கடைசி பிரசாரம் பதுலையில் பொதுவெளியில் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் ஆதரவாளர்களும் ஒரே விதத்திலான டீஷர்ட் அணிந்தே பிரசாரத்தினை மேற்கொண்ட வேளையிலேயே போலீசாருடன் ஏற்பட்ட முறுகலை அடுத்து முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது டீஷர்ட்டை கலட்டி அதிகாரியின் முகத்தில் எறிந்தார். இதனால் பொதுவெளியில் பரபரப்பு ஏற்பட்டது. இவ்வாறான பரபரப்புக்கு காரணம் ஹரின் பெர்னாண்டோ குழுவினர் அணிந்திருந்த டீஷர்ட்டின் இலக்கமும் தேர்தலில் இவருக்கு வழங்கப்பட்ட இலக்கமும் ஒரே மாதிரியானவை. அதேபோல் அவர்களின் டீஷர்ட்டின் இடது பக்க மூலையில் காணப்பட்ட சின்னமும் தேர்தலில் இவருக்கு வழங்கப்பட்ட சின்னமும் ஒரே மாதிரியானவை. இதை பார்த்ததும் போலீசாரும் தேர்தல் குழு அதிகாரிகளும் இவ்வாறான ஆடைகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியாது, இது தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயல், உடனடியாக இதனை கழட்டுமாறு வற்புறுத்தினர். நாங்கள் உதைப்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸியோட ஃபேன், அவரிட இலக்கமும் இதுதான், எனவே நாங்கள் இதை அணிந்திருக்கிறோம். நைக்கி என்ற லோகோ புகழ்பெற்ற கம்பெனியுடையது என்று கூறி வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஹரின் பெர்னாண்டோ உடனே டீஷர்ட்டை கலட்டி போலீசாருடன் கூட வந்த அதிகாரிகள் மீது வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பொதுவெளியில் நடந்து கொண்ட விதமானது அவரது கடந்த கால அரசியல் செயற்பாடுகளையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது.